எல்லாம் சாப்பிடும் சரிங்களா? அது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பாத்ரூம் போகும்போது எனக்கு கூப்பிட சொல்லி. தண்ணி தொட்டி மூடி வேற திறந்து கிடக்குப்பா, அதை சரி பண்ண கூட பணம் இல்லை. அது வரைக்காவது கொஞ்சம் சாக்கிரதையா இருங்கப்பா. வாங்கப்பா அந்த உட்காருங்கப்பா. ஒரு அவசரமான வேலை, முக்கியமான விஷயம், உடனே வாடகை கூப்பிட்டேன். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாடா, ஃபாரின்ல இருந்து பூசோ டாக்டர் சென்னைக்கு வந்திருக்காரு. அவர் ஆபரேஷன் பண்ணா கையிலுக்கு பேச்சு வந்துடும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சென்னையில ஒரு வாரமோ இல்ல 10 நாள் தான் இருப்பாங்களாம். அதுக்கு மேல மறியும் ஃபாரின் கிளம்பிடுவாராம். எல்லா பொண்ணுக்கு மாதிரியும் என் பொண்ணைய பேச வைக்கணும்னு ஆசையாக இருக்கடா. ஆனால் ஆப்ரேஷனுக்கு 3 லட்சம் ரூபா பணம் செலவாகும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா என் பொண்ணு பேச ஆரம்பிச்சிருவா. நான் அதை நாள் முழுக்க கேட்டுட்டு இருந்தா எனக்கு அதுவே போதுண்டா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இருக்காங்க. எதுக்குடா சின்ன குழந்தை அழுதுட்டு இருக்கிற? நீ எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க, உனக்காக நாங்கள் இதை கூட பண்ண மாட்டோம். நீ ஒன்றும் கவலைப்படாதா, பணத்தை பற்றி ஒன்றும் கவலைப்படாத. நீ கையில் பார்த்துக்க, பணத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். டே ஆதே சட்டா, மனசை தளர விடாத, நீ கையில் பார்த்துக்க, நாங்கள் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு உன்னை வந்து பார்க்குறோம். சரிடா சரிடா. ஹாய் அப்பா, உன்னை பேச வைக்கிறேன் சரியா? அப்பா கொஞ்சம் கொடுத்துங்கப்பா. உங்களுக்கும் கண் ஆபரேஷன் பண்ணி மீண்டும் இந்த உலகத்தை பார்க்க வைக்கிறேன். கையில் சாப்பிட்டா வாங்கப்பா, சாப்பிடலாம் வாங்க. வீடு தேடி பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனவங்க 1 வாரம் ஆகியும் பணத்தை கொண்டு வரல. இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த டாக்டர் ஃபாரின் போய் வாங்குற பயத்தில் ஆதி அவங்கள தேடி போய் பணத்தை கேட்டு பணம் கிடைக்காம ஏமாற்றத்தில் அந்த வீருக்கு வந்தப்போ அப்பா ஆபரேஷனுக்காக பணம் கேட்க போயிருந்தேன். ரெண்டு பேரும் இல்லையான்னு சொல்லி கையை விரிச்சிட்டானு. அதில் ஒருத்தர் சொல்றா, அம்மா செத்ததுக்கு நான் தான் காரணமா. கையில் அம்மா எப்படி செத்தா தெரியுமா? அன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் நாள், ஆசையா உனக்கு என்ன மா வேணும்னு கேட்டேன். அதுக்கு அம்மா மல்லிகைப்பூ பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நானும் ஆசையோட வண்டி செட்டில் போய் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். 4 மணிக்கு மேல ஒரே ஒரு 100 ரூபா மட்டும் கிடைச்சதுமா. அந்த காசுல உனக்கு அம்மாவுக்கும் மல்லிகைப்பூ பிரியாணியை வாங்கிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம்னு ஆசையோட வந்தம்மா. வந்து பார்க்க போறோம் அப்பா. வா இவனுக்கு பணம் சொன்னமா. என் நண்பன் குமரவேல் இருக்கான், அவனை போய் காலையில பார்த்தா கண்டிப்பா பணம் தருவாமா. உன்னை பேச வைக்காம இந்த அப்பாவோட உசுரு
சரி, நீ சாப்பிட்டியா தாத்தா? சரி தாத்தா விழுவா, சாப்பிடலாம். வாங்கப்பா சாப்பிடலாம். என்னடா பண்ண, நானும் சாப்பிடல, கையிலும் சாப்பிடலடா. இது போய் நேரமா வந்துருப்ப. அன்னைக்கு சனிக்கிழமை நான் ஒரு வேலையா பெங்களூர் வரைக்கும் போயிருந்தேன். அப்போ காலையிலே நேரமா ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஆதி அழுதான். நான் ஃபைனான்சஸ்க்குனால பணம் ஒரு மேலே பெரிய மேட்டர் இல்லடா. நீ காலையில் 10 மணிக்கு வீட்டில் போய் வாங்கிக்கேன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் வீடு தேடி வந்த நண்பனை அசிங்கப்படுத்திட்டோமே அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக சத்தியமூர்த்தியும் ராஜசேகரும் பணத்தை ரெடி பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ வீட்டில் அம்மாடி கையில் எங்கம்மா இருக்க, தாத்தா விட்டு எங்க போயிடாதம்மா. கையில் தண்ணி தொட்டி பின்னாடி திறந்து கிடக்குதுமா, அந்த பக்கம்லாம் போகாதம்மா. அப்புறம் உங்கள் அப்பா வந்தால் என்னத்தம்மா பேசுவான். கையில் அம்மாடி கையில் என்னப்பா மடிக்கிட்டு இருக்க, யாரு? ராஜசேகரா? ஆம்பா, நானும் தான் வந்திருக்கேன். ஆதி இல்லையாப்பா? அவன் அவசரமாக யாரையோ பார்க்கணும்னு இப்போதான் கிளம்பி போகிறான். அதில்ப்பா, அவன் பாடம் கேட்டு வீட்டுக்கு வந்தான்ல, அப்போ அவன் மனசு நோக்கிற மாதிரி ஏதோ ஏதோ பேசிட்டோம்மா. அதான் மனசு கேட்கல, ஆயிரம் நண்பனாச்சா, அதான் மன்னிப்பு கேட்டு போடலான்னு வந்தோம். ஆமாம்ப்பா, அவன் எதுவும் நாங்கள் பேசுனது மனசில் வச்சுக்க போகிறான். அவன் கொஞ்சம் பணம் கேட்டுருந்தான், அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தான். கையில் உன் ஆப்ரேஷனுக்கு பணம் கிடைச்சிருச்சுமா, இனிமே உன் வாயால் என்ன தாத்தா தாத்தான்னு கூப்பிடலாமா. இல்லை இல்லை, உன் அப்பன் சின்ன வயசில் கதை சொல்லுங்கப்பா கதை சொல்லுங்கப்பான்னு ஒரே அடம்பிடிப்பான். அப்பெல்லாம் அப்பனுக்கு கதை சொல்லித்தாமா தூங்க வைப்பேன். அந்த கதையை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறம்மா. ஒரு ஊரில் ஒரு ராஜா ராஜான்னு ஒருத்தர் இருந்தானாம். அவன் ஆசையாக ஒரு கிளி ரொம்ப நாளாக வளர்த்திக்கிட்டு வந்தானாம். பக்கத்து வீட்டு பூனைங்க ரெண்டும் ராஜா வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்து போகுமா. அந்த ராஜாவும் பூனை மேலே பாசத்தை காட்டி தினமும் பால் ஊற்றி வைப்பானாம். அந்த பூனைங்க ரெண்டும் பாலை குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுமா. ஒரு நாள் ராஜா இல்லாத நேரத்தில் அந்த பூனைங்க ராஜா வீட்டுக்கு வந்து பசி தாங்க முடியலையா, கிளிய பிடிச்சி கடிச்சு குதறி சின்ன பண்ண மாட்டி ராஜா வர்றதுக்குள்ளார நைசா ஓடி போச்சான். வீட்டுக்கு வந்த ராஜா கிளிய பார்த்து அழுது துடிச்சானா. இதுக்கு யாரு காரணம்னு தெரியலையேன்னு அவன் தவிச்சானா. தப்பு ஈஸியாக செஞ்சிடறான், ஆனால் அப்போ தப்பிச்சிட்றான். ஆனால் கடவுளை கொடுக்குற தண்டிலிருந்து தப்பிக்கவே முடியாதம்மா, தப்பிக்கவே முடியாது. அப்பா, யாரே ஆதியா? என்னப்பா சொன்னப்பால பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, கையில போயிட்டா இங்கே தான்டா இருந்தான்.
அவங்கிட்ட தாண்டா கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல கதை சொல்றீங்கப்பா. கையில தங்கா, கையில சுத்தமா போன கொப்பம் கூப்பிடுறா பாரு. கையில ஆதி, கையில பாலா போன கூட கட்ட நம்பி விட்டுட்டு போறேன். தண்ணி தொட்டி பக்கமெல்லாம் எதுக்கு கையில பயக்க தெரியலப்பா. கூட்டி போறப்பா பார்த்து பார்த்து போறப்பா கையில. கையலுக்கு என்னாச்சு? வீட்ல இருந்து போறப்போ அவ உடம்பு மட்டும்தான் போச்சு. புசு வீட்லயே போயிடுச்சு. ஆதிக்கு கையில் தண்ணி தொட்டில விழுந்து கிடந்தா தெரியும். அப்போ அந்த உண்மை எப்படி தெரிஞ்சது? வீட்ல இருந்து கொண்டு போறப்போ அவ உடம்பு பாதி செலஞ்சிருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பேர்ல அவன் உடம்ப முழுசா செதைச்சிட்டாங்க. அப்புறம் அதை பார்த்து ஆதி அழுது அழுது கண்ணீர் பத்தி உடம்ப வாங்க காத்துட்டு இருந்த. உங்க பொண்ணு தண்ணி தொட்டியில தவறி விழுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? 20 வயசு பொண்ணு கூட நடக்கூடாத கொடூரம் உங்க 10 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. காம வெறி பிடிச்ச நாயிங்க அவ உடம்ப அங்குல அங்குமா சொல்ல போனா அந்த பகுதியில் நானும் ஒரு பொண்ணை பார்த்தவன். அதனால என் வாயால் சொல்ல முடியும். உங்க பொண்ணு சின்ன பொண்ணு, அவ எப்படி தாங்கிட்டாங்க? பாருங்க கொஞ்சம் கூட
அழகு தேவதையை படைச்சு அதையும் பாதிரியா ஜாதிக்க.